இன்னைக்கு நம்ம திருக்குறள் படிக்க போறோம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறள்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம். உலக மொழிகள் அனைத்தும் ஆ என்னும் ஒலியையே முதல் ஒலியாக கொண்டுள்ளது. அதுபோல் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனையே முதல்வனாக கொண்டுள்ளன. குறள் இரண்டு. கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நச்சான் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நச்சான் தொழார் எனின். விளக்கம். தூய அறிவே உருவான இறைவனின் நல்ல திருவடிகளை நினைத்து தொழாவிட்டால் ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. அறிவே கடவுள் என்பதும் அவன் அடிகளை தொழுவதே கல்வியின் பயன் என்பதும் பெறப்படும். குறள் மூன்று. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம். நம் மனதில் நீங்காமல் இருக்கும் இறைவனை மறவாமல் வணங்குகிறவர்கள் இந்த உலகத்தில் நோயில்லாமல் நீண்ட காலம் வாழ்வார்கள். இறைவனின் திருவருள்தான் ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் நீண்டகால வாழ்க்கையையும் தரும். குறள் நான்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விளக்கம். விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனை வணங்குபவருக்கு இந்த உலகத்தில் எந்த துன்பங்களும் வராது. அவ்வாறு வந்தாலும் சூரியன் முன் பனி உருகுவது போல் உடனே நீங்கும். குறள் ஐந்து. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம். இறைவனின் உண்மையான புகழை உணர்ந்து அன்பு கொண்டு செய்யும் எல்லா செயல்களிலும் அவரை நினைத்தே செய்தால் நல்வினை தீவினை சேர்வதில்லை. நன்றி.